இணையத்தளத்தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பரம் இசை முரசு வானொலி, இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் ஒரு பக்க கதை இலக்கியத்தில் தன் பங்களிப்பு குறித்தும், தமிழ் படைப்பிலக்கிய பணியில் தன் சிறுகதை மற்றும் நாவல் இலக்கியங்கள் குறித்தும் பேசுகிறார் எழுத்தாளர் ஐரேனிபுரம் பால்ராசு ஐயா அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருக்கும் சிறப்பு அழைப்பாளர், ஒரு பக்க கதை என்னும் நுண் கதைகளை தமிழுக்கு மிக நுட்பமாக அறிமுகப்படுத்தி, அதிலும் குறிப்பாக குமுதம் வாசகர்கள் வழியாக ஒரு பக்க கதைகள் என்கிற துணுக்கு கதைகளை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த தமிழின் பெருமைக்குரிய எழுத்தாளர், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஒரு பக்க கதைகள், இதுவரை 14 சிறுக நாவல் தொகுப்புகள், நிறைய சிறுகதை தொகுப்புகள் என்று தொடர்ந்து தன்னை எழுத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு, மிக குறிப்பாக சாதாரண பத்திரிகை வாசகர்கள் மத்தியில் மிக எளிமையாக கதைகளை உரையாடுவதன் மூலமாக நிகழ்த்தி, தமிழ் பேசும் நல்லுலகம் முழுவதும் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிறப்புக்குரிய எழுத்தாளர் ஐரேனிபுரம் பால்ராசையா அவர்களை இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலேயே ஒரு புது கதை வடிவத்தை வெகுஜன மக்களிடம் அறிமுகப்படுத்திய ஒரு சிறப்புக்குரியவராகத்தான் அவங்களை நான் பார்க்கிறேன். அந்த வகையில இந்த சந்திப்புக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றியும் மகிழ்ச்சியும். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். நன்றி சார். இப்ப வந்து தொடர்ந்து உங்களுடைய எழுத்துக்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர் இது எங்க இருக்கு? ஐரணிபுரம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய முதன்மையான பணி, இது குறித்த ஒரு அறிமுகத்தை, எழுத்துக்கு அப்பால் ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. என்னுடைய இயற்கையான எங்க அப்பா அம்மா போட்ட பேர் வந்து ராஜையன். இந்த பேர்ல வந்துதான் நான் கல்லூரி வரைக்கும் படிச்சேன். அதுக்கு பிறகு குமுதம் இதழுக்கு நான் வந்து கதைகள் அனுப்பும் போது என்னுடைய அப்பாவுடைய பேரை இணைத்து பால் ராஜையன் அப்படின்னு அனுப்பியிருந்தேன். சரி, குமுதம் இதழ என்ன செய்தாங்க அப்படின்னா, ராஜையன் என்ற வார்த்தையை ராசையாக மாத்திட்டாங்க. அன்றிலிருந்து என்னுடைய பேர் வந்து ஐரேனிபுரம் பால் ராசையா. சரி, ஐரேனிபுரம்ங்கிறது வந்து குமரி மாவட்டத்துல மார்த்தாண்டம் பகுதிக்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம். நான் வந்து பல வெளியூர்களில் வேலை பார்த்ததுனால என் நான் பிறந்த மண் என் பேரில் நிலைத்திருக்கட்டும்னு சொல்லி ஐரேனிபுரம் அப்படிங்கிற என்னுடைய பேரையும் சேர்த்து ஐரேனிபுரம் பால் ராசையா என்று நான் வந்து பேரு பேர்ல எழுதிட்டு இருக்கிறேன். என்னுடைய வழியாக ஒரு ஊர் உயிர்ப்போடு வாழும் அப்படின்னா அது ஒரு படைப்பாளரோடு பெயர் இணைகிற போதுதான். அந்த வகையில உங்க ஊர் பெயரை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. சிறப்பு சார், மகிழ்ச்சி. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னுடைய மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு ஒரு மகன் பேர் வந்து ராஜா இளமதியன். சரி. அவன் வந்து அனிமேஷன் படிச்சுட்டு இப்ப பெங்களூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னுடைய பொண்ணு வந்து பேர் வந்து ரெஞ்சு மதிவதனி. அவ வந்து எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு சென்னையில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றான். இதுதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய தொழிலுங்கிறது வந்து இப்போதைக்கு நான் எந்த வேலையும் செய்யல. ஆக்சுவலா வந்து நான் வந்து பம்ப் செட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பம்ப் செட்டு நிறுவனங்கள்ல நான் வேலை பார்த்தேன். இயல்பாக தமிழ் பட்ட படிப்பு பயின்றவர் அல்ல இல்லையா? இல்ல இல்ல, என்னுடைய படிப்பு வந்து பிகாம் வணிகவியல் தான் படிச்சேன். சரி, வணிகவியலாக இருந்தாலும் படிக்கிற காலத்திலேயே தமிழ் மீது ஒரு ஆர்வம். ஆர்வம். சரி, இப்ப பொதுவாக இந்த கதைகள் அல்லது கதை இலக்கியத்தின் மீதான ஈடுபாடும் ஆர்வமும் உங்களுக்கு எங்க கல்லூரி தொட்டு உருவானதா, இயல்பிலேயே கிராமத்துக்குள்ளால் உருவானதா, இந்த அறிமுகம் அப்படிங்கிறது எந்த வயதுல இருந்து எப்போதுல இருந்து உங்களுக்கு இந்த இலக்கிய வாசிப்பு தொடர்பு ஏற்பட்டது?
நான் வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய நண்பர் குழிவிலை விஜயகுமார், சரி, அவர் வந்து ஒரு சிறு பத்திரிகை, சிறுமலர் என்ற ஒரு பத்திரிகையில வந்து உதவி ஆசிரியரா இருந்து அந்த புத்தகத்தை என்னட்ட காட்டுவார். இதுல நான் என்னுடைய கவிதை வந்திருக்க அப்படின்னு இதை பார்த்த உடனே எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் உந்துதல் ஏற்பட்டது. நமக்கும் இது மாதிரி இதுல ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை பண்ணேன். சோ அதுல இருந்து அப்படியே லைட்டா சின்ன சின்ன கவிதைகள், சின்ன சின்ன கட்டுரைகள், அப்பவே சிறுகதைகள் எழுத பழகிட்டோம். ஆனா அது வந்து பிரபலம் ஆகல. சரி சரி, அந்த ஒரு சிறு பத்திரிகையில தான் என்னுடைய படைப்புகள் வெளிவந்தது. பிறகு கல்லூரி படிப்பு முடிஞ்சு அந்த சிறுமலர் மாத இதழுக்கு உதவி ஆசிரியரா நான் வந்து பணியாற்றினேன். அதுல இருந்து உதவி ஆசிரியர் பணியாற்றிய போது எனக்கு நிறைய கதைகளை வாசிக்கிற பழக்கம் ஏற்பட்டது. ஏன்னா எங்களுக்கு இப்போ வெளியிடுவதற்காக ஒவ்வொரு அனுப்புகின்ற அந்த கதைகளை எல்லாத்தையும் படிக்க 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 எனக்குள்ள ஆர்வ பெருக்கு அதிகமாகி நானும் வந்து கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சிறுகதைகள் தொடர்கதை வரைக்கும் எழுதியிருக்கிறோம் அப்போவே கல்லூரி முடிஞ்சதுக்கு பிறகு. அதன் பிறகு வேலை தேடிட்டு அப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனத்துல வந்து பணியாற்றினேன். பணியாற்றும் போது வந்து கூட எனக்கு எழுத்து வரல, அந்த வேலை காரணமாகவே நான் போயிடுச்சு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பேசிக்கலா நான் ஒரு நாடக ஆசிரியர். நான் ஊர்ல நிக்கும் போது நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். எனக்கு நாடகத்தின் மீது ஆர்வத்துல கிட்டத்தட்ட 32 நாடகங்கள் எழுதி மேடைகள்ல அரங்கேற்றம் பண்ற அந்த ஒரு அனுபவம் என்னிட்ட இருந்துச்சு. சிறுகதைகளை தொட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். பிறகு வந்து 2004 தான் நான் வந்து பிரபலமான பத்திரிகைகளுக்கு எழுத வந்தேன். 2004 வந்து குமுதத்துக்கு முதன் முதலா ஒரு பக்க கதையை அனுப்பி வச்சேன். அந்த கதையை தேர்வாகி வெளிவந்தது. அதுக்கு பிறகு ஆர்வம் அதிகமாகி அப்பல இருந்து ஒரு பக்க கதையிலேயே தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த ஒரு பக்க கதை குறித்து கொஞ்சம் விரிவாகவே பின்னால பேசுவோம். அதுக்கு முன்னால இந்த கதைகளுக்கெல்லாம் முந்தைய உங்களுடைய கலை ஈடுபாடு ஆர்வம் அப்படிங்கறது நீங்க இப்ப குறிப்பிட்டது மாதிரி நாடகம், ஆமா, 32 நாடகம் எழுதியிருக்கிறாலும் 1000க்கும் மேற்பட்ட மேடைகள்ல வந்து நாடகங்கள் அரங்கேற்றிருக்கீங்க. நாடகத்தினுடைய இயக்குநராக இருந்திருக்கீங்க. ஆமாங்க. நடிப்பு அப்படிங்கிற துறையும் இது மாதிரி கல்லூரி காலம் விட்டு வந்ததா, அந்த நாடகத்துறையில் நடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஈடுபாட்டிற்கு உந்துதலாக இருந்தது என்ன? நாடகத்து வந்து நடிப்பதற்கு வந்த காலம் வந்து என்னுடைய 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே. பள்ளி தொட்டே பள்ளிகளில் உள்ள நாடகங்களை பார்ப்பது, அப்புறம் வந்து எங்கள் ஊர் கோவில் திருவிழாக்களில் நாடகங்கள் நடைபெறும். சரி, எங்க இருந்தாலும் அதை விடாமல் போய் பார்த்து அதன் மூலமா ஆர்வத்தை பெருக்கிக் கொண்டேன். 10ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய சக நண்பர்களோடு இணைந்து நான் எழுதி ஒரு கோவில் திருவிழாவில் அதை ஓரங்க நாடகமாக நடித்தோம். அதுதான் எனக்கு வந்து சிறு வயதில் ஏற்பட்ட முதல் அனுபவம். அதன் பிறகு அப்படியே வந்து நாடகத்தின் மீது மட்டும்தான் ஈடுபாடு, கதை கவிதை எழுதுவதெல்லாம் பிறகுதான், கல்லூரியில் படிக்கும் போதுதான். சரி, இப்ப அந்த நாடக கலை அப்படிங்கிறது உங்களுடைய பள்ளி காலத்தில் ஒரு கோயில் திருவிழா அப்படிங்கிற ஒரு உள்ளூர் அளவுல இருந்தாலும் கூட அதையே ஒரு தனித்துறையாக கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவு, நான் சொன்னது மாதிரி 1000க்கு மேற்பட்ட மேடைகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த அளவுக்கு நாடகத்துறையில வந்து ஈடுபாடும் அதே ஒரு முக்கியமான பணியாகவும் இருந்திருக்கீங்க. ஒரு நாடக கலைஞராக நீங்க ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி கலைஞர் போன்று ஒரு முழுமையான அந்த துறைக்குள்ளாலையும் நீங்க ஈடுபடாமல் போயிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை உங்களுடைய பணி நிமித்தம் தான் வேற வேற திசையை நோக்கி நகர்த்தியதா? அதே வந்து ஒரு ஒரு முதன்மையாக கொடுக்காததுக்கு என்ன காரணமா? அது என்ன அப்படின்னா சார், அதாவது கல்லூரியில படிச்சு முடிக்கும் போதே நான் வந்து பெரிய நாடகங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, என்னுடைய வணிகவில் படிக்கும் போதே நான் வந்து பெரிய நாடகம் நடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு வந்து எங்களை நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். நிறைய ஊர்களில் நாங்கள் ஒரு தனியா ஒரு ஸ்ரீதேவி கலை மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தை உருவாக்கி அந்த மன்றத்தின் மூலமாக ஒவ்வொரு ஊர்களிலேயும் அந்த நாடகங்களை கொண்டு போய் போடுவோம். அதன் மூலமா நல்ல தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் நான் வந்து நாடகம் எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சது என்னுடைய முதல் நாடகமே வந்து பூங்காற்று திரும்புமா. கிட்டத்தட்ட 18 மேடைகளில் அது ஏறிச்சது, அரங்கேறிச்சு. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாடகங்கள் போடுவோம். இந்த எங்களுடைய நாடகங்களுடைய நடிப்பை பார்த்து உங்களை சார்ந்தவர்கள் தான், எங்களை சார்ந்தவங்க தான், எங்கள் ஊர்ல வந்து எங்களுடைய சார்ந்தவங்க தான். இந்த எங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு வெளியூர்களிலையும் வெளியூர்ல
பெரிய பெரிய இயக்குநர்கள் எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எங்களுடைய குழுவில நீங்க நடிக்க வரணும்னு கூப்பிடுவாங்க. சரி, அதுலயும் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து ஆலங்கோட்டை கணபதி எம்ஏ எம்எல்ஏ. சரி, இவர் வந்து ஒரு தனி நாடக குழு வச்சிருந்தார். சரி, இவருடைய குழுவுல சேர்ந்த போதுதான் நிறைய நாடகங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. இது எல்லாமே வந்து கல்லூரி படிப்பு முடிந்து மிக ஒரு 3 வருட காலம் நான் வேலை இல்லாமல் இருந்த போது நடைபெற்ற விஷயங்கள். சரி, இதன் மூலமா எனக்கு மேடைகள் அதிகமாச்சு. சரி, அதன் பிறகு நான் வந்து கோயம்புத்தூருக்கு நான் வந்து வேலை தேடி போயிட்டேன். வேலை தேடி போனாலும் நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய ஒரு கதையை எழுதி கொடுப்பதுண்டு. அதை ஊருக்கு வந்து நடித்து இயக்கி விட்டு திருப்பி செல்வேன். அதன் பிறகு வந்து என்னுடைய வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு இடையில மீண்டும் நானும் என்னோட நண்பருமாக வந்து எஸ்டி ஆர்ட்ஸ் கிளப்னு ஒரு குழுவை ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊர்களிலும் நாடகம் போடுங்கள் போட ஆரம்பிச்சோம். அதனாலதான் நாடக மேடைகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சு. ஆனால் இடைப்பட்ட காலத்துல அந்த நாடகத்தினுடைய மதிப்பு வந்து கொஞ்சம் குறைந்து போனதனுடைய காரணம் தான் அந்த கலைஞர்களும் அந்த கலையும் இன்னைக்கு வந்து பலவீனமாய் போயிருச்சு இல்லையா? கண்டிப்பா, அதாவது வந்து எல்லா கோயில் திருவிழாக்களிலும் கட்டாயமாக ஒரு நாடகம் இருக்கும். அது வந்து நாடகமாக இருக்கலாம், புராண நாடகமாக இருக்கலாம், சமூக நாடகமாக இருக்கலாம். அது எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மேற்கத்திய கலாச்சார கச்சேரிகள், ஆடல் பாடல்கள் இதெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து கபலீகரம் பண்ணிருச்சு. அது ஒரு விஷயமான விஷயம். ஓகே சார், இப்ப வந்து இந்த நாடகத்துறையில் இருந்தாலும் கூட இலக்கியத்தின் மீதான ஆர்வம் உங்களுக்கு கல்லூரியில அந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்த போது ஏற்பட்டாலும் கூட அன்றைக்கு காலகட்டத்தில் தமிழகத்தில் முன்னணியாக இருந்த சிறுகதை ஆசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள், அவர்களுடைய வழியில் தான் உங்களை உங்கள் வயதை ஒத்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அதே வடிவம், அதே மாதிரியான சிந்தனை போக்கு இப்படிதான் வந்து வந்திருக்கிறாங்க. இடையில கவிதையில வந்து ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு ஜப்பானிய ஹைக்கு கவிதை வந்தபோது தமிழில் குறிப்பாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் அதை மிகப்பெரிய அளவில் வெகுஜனப்படுத்தியதை போன்று நீங்கள் நுண்கதை என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தை ஏற்கனவே நான் அறிந்த அது ஒருவேளை ரஷ்ய கதை வடிவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த கதை வடிவத்தை ஒட்டி அவர்கள் நுண்கதை மைக்ரோ ஸ்டோரிஸ் என்று வைத்திருந்தார். நீங்கள் ஒரு பக்க கதை அதைவிட சின்னதாக ஒரு பக்கத்துல ஒரு கதையை சொல்லி முடிக்கிற அப்படி ஒரு வடிவத்தை தமிழ்ல வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. இந்த கதை வடிவம் அப்படிங்கறது உங்களுக்குள்ளால் தோன்றியதா? இதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்களா? இல்லை இல்லை, அதாவது பொதுவாகவே வந்து நான் வந்து ஜனரஞ்ச பத்திரிகையா இருக்கக்கூடிய குமுதம் இதழை வந்து தொடர்ந்து படிப்பது உண்டு. குமுதம் இதழில் ஏற்கனவே ஒரு பக்க கதைகள் நிறைய வருவதுண்டு. சரி, அந்த ஒரு பக்க கதைகளுக்கு வந்து முன்னுதாரணமா யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எழுத்தாளர் சுஜாதா அவர்களை சொல்லலாம். அவங்கள் வந்து அவங்க வந்து நிறைய இது போன்ற ஒரு பக்க கதைகளை வெளியிட்டு வந்தார்கள். நான் அதை வாசித்து முதலில் வாசகனாக இருந்தேன். வாசகனாக இருந்து விட்டு பிறகு இந்த கதையை நாம் எப்படி எழுதுவது என்று பயிற்சிகள் எடுத்துக்கொண்டேன். என்ன பயிற்சி அப்படின்னு சொன்னா ஒரு பக்க கதையில வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அத்தனையும் நான் ஒரு தனி பேப்பர்ல எழுதி பார்ப்பேன். இது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னேன். அப்போ A4 ஷீட் பேப்பர்ல அது வந்து ஒரு ஆஃப் பேஜ் வந்துச்சு. சரி, சோ என்னுடைய கதையினுடைய எல்லையே இந்த ஆஃப் பேஜ் தான். சரி, அதை மனதில் வைத்துக் கொண்டு வேற ஒரு பேப்பரில் அதை எழுதி பார்ப்பேன். எழுதி பார்க்கும் போது அந்த வார்த்தைகளை எண்ணி பார்ப்பதுண்டு. அதில் ஏதேனும் வார்த்தைகளை மாற்ற வேண்டியது மாற்றங்கள் செய்து திருத்தங்கள் செய்து பிறகு வந்து ஒரு பக்க கதையாக்கி கரெக்டாக 140 வார்த்தைகளுக்குள் அந்த கதையை நான் வடிவமைத்து அனுப்பி வைத்தேன். என்னுடைய கதை முதல் கதையே எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் வெளிவந்தது. அது ஒரு சிறப்பு. அதுக்கு நான் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி முக்கிய காரணமாக இருக்கலாம். நிச்சயமா, ஏன்னா வந்து இப்ப ஒரு கதைய மனசுக்குள்ள கருவாக்கி யோசிக்கிற போதே அந்த கருவை நாம விளக்குறதுக்கே ஒரு பக்கத்துக்கான ஒரு தேவை இருக்கும் இல்லையா? கதையினுடைய தீம் என்ன அப்படிங்கறதையே நாம வந்து ஒரு ஷார்ட் ரிவியூவா தான் நம்ம கொடுப்போம். கண்டிப்பா. ஆனா ஒரு பக்கத்துக்குள்ளால கதை கதையினுடைய மையம் மையத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஒரு நிறைவு இருக்கணும் இல்லையா? ஹைகூவுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. 3 அடிகளுக்குள்ளால் அந்த கவிதை சொல்லப்படுகிறது என்றால் 2வது அடியிலேயே அதனுடைய தீம் என்னங்கிறது வெளிப்படணும். 3வது அதனுடைய அந்த
உச்சம் வந்து அந்த கவிதையினுடைய நிறைவு வந்து அமைஞ்சிடணுங்கிற ஒரு விளக்கணம் இருக்கு. ஒரு யுத்தி இருந்து இருக்கு. ஆமா, இந்த கவிதை, இந்த கவிதை முறை ஏற்படுத்தியதை போன்றுதான் இந்த கதைகள் கதைகள். இதுக்கு வந்து இது மாதிரியான இலக்கண வரம்புகள் ஏதும் இதுக்கு முன்னால் வகுக்கப்பட்டதா, இல்ல நீங்களே உங்களுக்குள்ளால இது மாதிரியான ஒரு வரையறைகளை உருவாக்கிக்கிட்டீங்களா? நானே எதுவும் உருவாக்குனது கிடையாது. ஏற்கனவே வந்த கதைகளை பார்த்து அது போல நாமும் எழுதலாம், அது போல நாமும் எழுதலாம் என்று அப்படி ஆரம்பிச்சுதான் அந்த ஒரு பக்க கதைகள். அந்த ஒரு பக்க கதைகளே நிறைய மெசேஜ்கள் போய் சேர்ந்த மாதிரி கதைகள்ல நிறைய எழுதணும். அப்படி எழுதினா தான் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த கூந்தத்தினுடைய உதவி ஆசிரியர்கள் அதை வாசித்து இது நல்லா இருக்கு என்ற ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அப்பதான் அது வெளிவர ஆரம்பிக்கும். இப்ப நாங்க வந்து எழுதக்கூடிய கதைகள்ல வந்து ஒரு நீளமாகவோ இல்ல வார்த்தை சுருக்கம் இல்லாமல் இருந்தாலோ இருந்தா நிச்சயமாக நிராகரிக்கப்பட்டிருக்கும். நாங்க அந்த பயிற்சி எடுத்து இதை இப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு எழுதி அதுல இருந்த ஒவ்வொரு கதைகள்லயும் அவங்க ரெண்டு மூணு விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு சென்டிமெண்ட் இருக்கான்னு பாப்பாங்க, இன்னொன்னு வந்து மெசேஜ் இருக்கான்னு பாப்பாங்க, இன்னொன்னு ட்விஸ்ட் இருக்கான்னு பாப்பாங்க, திருப்பம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருந்து வார்த்தைக்குள்ளால வரணும். எல்லாமே வந்து இதுல நிறைய கதைகள் வந்து எழுத முடியும், ஆனா எல்லாமே வார்த்தை சுருக்கங்கள் தான் இதில் மிக முக்கியம். விரிவான கதைகள், பொன்னியின் செல்வன் வருது போல அந்த விரிவான வர்ணனைகள்ல ஒன்னும் இங்க இடம் இருக்காது. ஆமா, இது தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட அதுல பேச முடியாது. முடியாது, டைலாக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஷார்ட்டா இருக்கணும். ஆமா, இப்ப இருந்து என்ன அப்படின்னா, இப்ப ஒரு சிறுகதையை சொல்றதா இருந்தா ஒரு கதாபாத்திரத்தை வந்து அடையாளப்படுத்துவோம் இல்லையா, அடையாளப்படுத்துவோம். குட்டையா இருப்பான், அவனுக்கு வந்து வாரப்படாத தலையா இருக்கும் இப்படி சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, ஒரு கதை சொல்ல முடியாது. சுப்பிரமணி தான் சுப்பிரமணி தான், அவ்வளவுதான். சுப்பிரமணி எப்படி இருந்தாங்கிறத வாசகனே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒரு வித்தியாசமான வடிவம் தான் கதை எழுதுவதில் கூட. ஒரு பெரிய அதுக்கென்று ஒரு தனித்துவம் நிச்சயமாக இருக்கு. சரி, இப்ப இந்த ஒரு பக்க கதை அப்படிங்கறது உங்களுடைய பெயரில் வெளிவந்த போது தொடர்ந்து குமுதத்தில் 108 கதைகள் வந்திருக்கிறது ஒரு பத்திரிகையில் மட்டுமே. கண்டிப்பா, அப்போ தொடர்ந்து இந்த கதைகள் வெளிவந்த போது அதுவே உங்களுடைய அடையாளமாக உருவாயிருச்சு இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து நீங்க 13 நாவல்கள் போட்டிருக்கீங்க, சிறுகதை தொகுப்பு 3 போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி பால்ராஸ் ஐயா அப்படின்னாலே அவங்க ஒரு பக்க கதை அப்படிங்கிற ஒரு தனி அடையாளம் அடையாளம். இப்போ இந்த மாதிரியான ஒரு கதையை கொண்டு ஒரு தனி இலக்கிய நூல் அல்லது இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கதை ஒரு பக்க கதை எழுதுவது எப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க. இதை வச்சு உங்களை சார்ந்து இயங்கக்கூடிய அல்லது உங்களை தொடர்ந்து இப்ப வந்து புதுமை பித்தனை தொடர்ந்து வரக்கூடியவர்கள்னு ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. கண்டிப்பா, நம்ம கூப்பாராவை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி உங்களை வழித்தொட்டு வரக்கூடியவர்களுடைய வரவு எப்படி இந்த துறையில இருக்கு? தமிழை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாகத்தான் இருக்கு, ஆனால் அதை வெளியிடக்கூடிய பத்திரிகைகள் தான் குறைவு. குறைவாக இருக்கு. ஆமா, நிச்சயமா குறைவு. முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா குங்குமம் அப்படிங்கிற ஒரு வார இது இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. அவங்க வந்து ஒரு பக்க கதை இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே நேரத்தில் குமுதம் வந்து தொடர்ந்து போடுவாங்க. முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா 7 கதைகள் வந்ததுண்டு, 6 கதைகள், குறைந்தபட்சம் 5 கதைகள் வருவதுண்டு. ஆனா இப்ப அப்படி அது ரொம்ப சுருங்கி வாய்ப்புகள் கொடுக்கப்படாம ஒரே ஒரு கதை கூட வந்ததுண்டு. இப்ப போன வாரத்துல கூட என்னுடைய ஒரு கதை குமுதத்துல வெளிவந்தது. அந்த கதையை வந்து ஒரே ஒரு கதை தான் வந்தது. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. சிறுகதை ஒரு பக்க கதை எழுதுவது எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் வெளிப்பு அப்படிங்கிறது குறைவாக, வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கு. சரி, இப்ப இந்த கதைகளுக்கான வாசகர்கள் அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஒரு படைப்பு வெற்றி பெறுவதாக இருந்தாலும் அந்த அந்த படைப்பினுடைய வடிவத்தை வாசகர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மீதான உரையாடல்கள் விமர்சனங்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த வகையில இது ஓரளவுக்கு ஒரு ஒரு பிரபலமாக பேசப்பட்ட காலத்தில் இந்த ஒரு பக்க கதைகளுக்கான வரவேற்பு தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தது? உங்களை வந்து அடைந்த அந்த கருத்துக்கள் வந்து எப்படி வந்து சேர்ந்தது? ஃபீட்பேக் மிக சிறப்பா இருந்துச்சு. அதாவது ஒரு பக்க கதைகள் வந்து எல்லாராலையும் எழுதிவிட முடியாது என்ற ஒரு தனி அடையாளம் இருந்தது. நிச்சயமா எல்லாராலையும் எழுதிவிட, ஏன்னா ஒரு கவிதை எழுதலாம், ஒரு சிறுகதை எழுதலாம், நாவல் கூட ஈஸியா எழுதலாம். ஆனா ஒரு பக்க கதையை இவ்வளவு வார்த்தைக்குள் சுருக்க முடிவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாரிடமும் இருந்தது. அதுக்கு வந்து எங்களுடைய தமிழக எழுத்தாளர் குழுமம் ஒன்று இருக்கிறது,
இது கிருஷ்ணகிரியில ஒரு மீட்டிங் போட்டாங்க, அப்போது கூட அவங்க சொன்னாங்க இந்த ஒரு பக்க கதை எழுதுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல வந்து பால்ராசையா வந்து நிறைய எழுதியிருக்காருன்னு சொல்லி என்ன பேச வச்சாங்க. அதனால அந்த ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். என்னை ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய அனைத்து எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்த இடத்துல இந்த வந்து ஒரு பக்க கதையை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இல்ல நிச்சயமா, ஏன்னா நான் சொன்னது மாதிரி ஹைகூ கவிஞர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா எவ்வளவு ஹைகூ கவிஞர்கள் இப்போது பின்னால் உருவாகி வந்தாலும் தமிழில் ஹைகோவை வெகுஜனப்படுத்திய பெருமை கவிக்கோ அப்துல் ரஹ்மானை தான் சாரும் இல்லையா. அப்ப அதே மாதிரி தமிழில் உங்களுக்கு முன்னோடியாக ஒருவேளை சுஜாதாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் இன்னைக்கு இணையத்திலேயே நீங்க வந்து ஒரு பக்க கதைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய கதையை தான் கொண்டு போய் கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கதை இலக்கியத்திற்கான ஒரு ஆளுமையாக நீங்க அடையாளப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கு சூழல் என்ன அப்படின்னா இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு இந்த ஒரு பக்க கதை குறித்த கவனம் இன்னும் போய் சேரல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க வந்து கல்லூரிகளுடைய பாடத்திட்டமாக இருக்கட்டும், வெளிவந்திருக்கிற இலக்கிய வரலாற்று நூல்கள் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு தமிழ் பேராசிரியராக நான் அறிந்த வகையில் 200 மேற்பட்ட இலக்கிய வரலாற்று நூல்கள் இருக்கிறது. இந்த நூல்கள் எதுலேயுமே நீங்கள் வந்து நாவல், காவியம், காப்பியம், சிறுகதை என்கிற வடிவம் இருக்கிறது. அதற்கு பிறகான இந்த மைக்ரோ ஸ்டோரிஸ், நுண்கதைகள், ஒரு பக்க கதைகள், இது மாதிரியான கதைகளுக்கு என்று ஒரு வரலாறு தமிழ்ல இல்லை. அதை வந்து நீங்க எப்படி வந்து ஒரு பக்க கதை எழுதுவது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க ஒரு நூல் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கதைகள் நுண்பன்வம் வடிவம் பெற்ற காலம், அது அதை ஒட்டி உருவாகி வந்திருக்கிற வெளியீடுகள், அதை ஒட்டி நீங்கள் கொடுத்திருக்கிறதை பற்றி ஒரு பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். இதை உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னால் இது குறித்த ஆய்வுகளோ அல்லது இது குறித்த கட்டுரைகளோ வெளிவந்திருக்கிறதா? அதாவது ஒரு பக்க கதைகளை பற்றியான எந்த ஒரு ஆய்வுகளும் இதுவரை ஏற்பட்டதில்லை. ஆனால் விமர்சனங்கள் வந்ததுண்டு. ஒவ்வொரு ஒரு பக்க கதைகளை, சிறந்த கதைகளை தேர்வு செய்து இது வந்து இது இப்படி இருக்கு, இதனுடைய சாராம்சம் இப்படி இருக்கு என்று எழுதியது உண்டு. அதே நேரத்தில் யாரும் இதை ஆய்வு செய்ததில்லை. ஆய்வு செய்யலை. இதை வந்து இலக்கிய பத்திரிகைகள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இலக்கிய பத்திரிகைகளை விட சாதாரண இலக்கியவாதிகளே ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்ன என்றால் ஒரு பக்க கதையா, அது என்னது ஒரு கதையா என்று ஒரு கேள்வியைத்தான் அவங்களை வைக்கிறார்கள். அதே நேரத்தில் அது வந்து ஒரு பக்க கதை என்பது மிக பிரதானமான ஒரு கதை. இதில் வந்து விஷயம் இருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது, ட்விஸ்ட் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது என்று அதை யாரும் வந்து பாராட்டுப்பது இல்லை. ஆனால் ஒரு பக்க கதை ரசிகர்கள் இருக்கார்கள், நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு கால ஓட்டத்துல எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற, சீக்கிரம் சொல்லு அப்படிங்கறதுனால இன்றைக்கு ஒரு பக்க கதை எழுத்தாளர்களும் இருக்கார்கள், அதை வாசகர்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இது மிக பிடித்து போயிருக்கிறது. ஆகவேதான் அந்த ஒரு பக்க கதை எழுதுவது எப்படி என்ற ஒரு நூலை நான் வெளியிட்டேன். சரி, அந்த நூலுக்கான விமர்சனங்கள், அந்த நூலுக்கான மதிப்பீடுகள் எப்படி இருந்தது? அந்த நூலுக்கான முதல் அநேகமாக அது இப்போ ஒரு 3rd தொகுதியாக வந்திருக்கிறது நினைக்கிறேன் இல்லையா? இல்ல, 3 தொகுதிகள். 3 தொகுதிகள் வந்துருச்சு. முதல் தொகுதி 2017 வெளிவந்தது. எழுத்தாளர் பிஎட் கல்லூரியினுடைய முதல்வர், அன்புக்கினிய நண்பர் கமலசெல்வராஜ் வந்து அதுக்கு அணிந்துரை எழுதியிருந்தாங்க. அந்த நூல் முதல் முறையாக தமிழகத்தில் வந்தபோது அது ஒரு 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 அது ஒரு மெட்டீரியலாக ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு நூல் எழுதுவதற்கான வழிமுறைகளை சொல்லுகிற ஒரு கையேடாக அதை ஏற்றுக்கொண்டார்களா? அந்த நூல் மீதான விமர்சனங்கள் என்ன வந்தது? அந்த நூல் மீது அதிகமான கவனம் செலுத்தியதே எழுத்தாளர்கள் தான். சரி, ஒரு பக்க கதை எழுத்தாளர்கள் தான் அதை அதிகம் வாங்கி வாசித்தார்கள். வாசகர்களுடைய அதை வாங்கி வாசித்ததனுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அந்த புத்தகத்தை வெளியிட்ட போது முக புத்தகத்தில் மட்டும் ஒரு 100 விற்பனை செய்திருக்க கூடும். ஆனால் எங்களுடைய தமிழக எழுத்தாளர்கள் அனைவரும் வந்து அதை வாங்கி பயன்படுத்திக் கொண்டார்கள். ஓகே, ஓகே, ரைட். ஆனாலும் இப்ப வந்து இதற்கென்று இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் ஒருங்கிணைக்கப்படலை இல்லையா? இப்ப வந்து சிறுகதையாளர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு
சிறுகதை கருத்தரங்குகள், கதை வாசிப்பு அரங்குகள் வந்து தொடர்ந்து நடத்தப்படுது. இது மாதிரியான முயற்சிகள் தமிழகத்துல நடந்தால்தான் இந்த ஒரு பக்க கதைகள் மீதான இந்த உரையாடல் நிகழும் இல்லையா? நிகழும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாவல், ஒரு குறிப்பிட்ட நாவலாசிரியருடைய படைப்பு குறித்து ஒரு நாள் அரங்கம் நடத்துகிறார்கள், சிறுகதை ஆசிரியர்களை கொண்டு நடத்துகிறார்கள், சிறுகதை வாசிப்பு அரங்குகள் நிறைய நடக்குது. ஆனால் ஒரு பக்க கதைகள் குறித்து அந்த முயற்சிகள் எதுவும் இல்லைங்கிறதையே இதுக்கான ஒரு பலவீனமாக நாம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியை எதுவும் நீங்க முன்னெடுத்திருக்கீங்களா? இல்ல, இதுவரை எடுத்ததில்லை. ஆனால் இது நீங்கள் சொன்ன இந்த விஷயம் நல்ல ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது. இந்த இந்த நாளிலிருந்து இதற்கான முயற்சிகளை எடுக்கலாம், ஒரு பக்க கதை எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து செய்யலாம். ஆனால் இதற்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்னவென்றால், ஒரு பக்க கதை எழுத்தாளர்களுடைய பதிவுகளை இது சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருது மொழியில வெளியிட்டது. உருது மொழியில வெளியிட்டு அதில் எழுதிய 7-8 ஒரு பக்க கதை எழுத்தாளர்களுக்கு எக்ஸலன்ட் அவார்டு ஒன்றையும் கொடுத்தார்கள். அதில் என்னுடைய கதைகளும், என்னுடைய கதைகள் 7 கதைகள் உருது மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அது கிட்டத்தட்ட 2012 வருடம், 16 வருடம் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் ஏற்கப்படவில்லை. ஆனால் இந்த முயற்சிக்கான ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இருக்கிறது, எந்த ஒரு விஷயமும் இலக்கியாளர்கள் அல்லது வாசகர்கள் அல்லது இலக்கிய ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும். ஒரு புதிய உரையாடலுக்கான ஒரு வாசல் அங்கே திறக்கப்பட வேண்டும். இன்னும் நாம வந்து விடுதலை போராட்ட கால கதைகளையே நாம் கதைகளுக்கான இலக்கியமாக கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லது ஒரேடியாக ரொம்ப அட்வான்ஸா போய் மேலை நாட்டு கதைகள், பின்னவீன கதைகள், கட்டுடைத்தல் செய்யக்கூடிய கதைகள்னு சொல்லி அந்த மெத்தடாலஜிக்கு போயிடுறோம். ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளால உருவாகி வரக்கூடிய இந்த நுட்பமான கதை பிரிவுகளை பத்தி நாம இன்னும் பேசுவதற்கு தவறி இருக்கிறோம். வாய்ப்பு உருவாகிற போது உண்மையில் இது குறித்த ஒரு நல்ல அனுபவம் வந்து வெளிப்படும் அப்படின்னு நம்பலாம். நிச்சயமா. இப்ப வந்து இது ஒரு புறம் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் நாவல் இலக்கியத்தின் மீது அளவு கடந்த ஒரு பிரியம் வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் 13 நாவல்கள் இதற்கிடையே வந்திருக்கிறது. இது வந்து எப்படி ஒரு பக்க கதை எழுதக்கூடிய ஒரு கதையாளர் அதுக்கு அடுத்த கட்டமாக நாவலில் கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கறதே கிட்டத்தட்ட ஒரு வியப்புக்குரிய பார்வையாக இருக்கு. ஏன்னா ஒரு நாவல் எழுதக்கூடிய நேரத்துல நீங்க 100 ஒரு பக்க கதைகள் எழுதிடலாம். என்றாலும் இந்த இலக்கிய பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கறதுக்காக எழுதப்பட்டதா? முதல் நாவல் எப்போது உருவானது? என்ன நாவல்? முதல் நாவல் வந்து 2014 வருஷம் வடலி மரம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன். அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலையும் அவருடைய வழிகளையும் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகள், முரண்கள் என்ன, இதை குறித்து யாரும் எழுதப்படாத ஒரு சமூகத்தை கண்டுபிடித்து அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை பற்றி எழுதியிருந்தேன். உதாரணமா குமரி மாவட்டங்கள்லயும் திருநெல்வேலியிலையும் ராமநாதபுரத்திலையும் பனை மரங்கள் அதிகம் உண்டு. ஆமா. இந்த பனை மரத்தினுடைய ஓலைகளை வெட்டி பாய் பெட்டி கடவம் உடைகிற ஒரு சமூகத்தினருடைய வாழ்வியலை இந்த நூலில் கொண்டு வந்தேன். இதை கொண்டு வந்த போது அதில் ஒரு காதலும் இருந்தது. ஆகவே இந்த வடலி மரம் நாவல் மிக பிரசித்தி பெற்று என்னை அடையாளப்படுத்தியது நாவல் உலகில். இந்த நாவல் மட்டுமே இதுவரைக்கும் 4 மாணவர்களில் 2 மாணவர்கள் PhD 2 மாணவர்கள் MPhil பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுதும் ஒரு மாணவர் அந்த நூலை ஆய்வு செய்து கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு அது மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு எனக்கு அதனுடைய மிச்ச மீதியை எழுத வேண்டும் என்று கருத்தில் கொண்டு அது சார்ந்த தரவுகளை சேகரித்து பனையோலை அப்படி என்று இந்த 23 வருடம், 2023 வருடம் பனையோலை என்ற ஒரு நாவலை எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சென்ற வருடம் கதையினுடைய அதே தொடர்ச்சி, அதே களம், அவருடைய சொல்லப்படாத விஷயங்கள், வாழ்வியல், விடுபட்டவை. ஆமா, அது ஒண்ணு. அதுக்கு மேல இன்னும் ஒரு அந்த சமூகத்தினுடைய இன்னும் ஒரு தொழில் இருக்கிறது. சரி. அதாவது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் நிகழ்த்தக்கூடிய கனியான் கூத்து ஆட்டம், நிகழ்த்தக்கூடிய கூத்து கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கனியான் இன மக்கள். அவருடைய வாழ்வியலை ஆய்வு செய்து கூத்தாடியும் நாறு பெட்டியும் என்று ஒரு நாவல் வந்து 2022 ஆண்டு நான் எழுதியிருக்கிறேன். ஓஹோ, அதுவும் வெளிவந்திருக்கிறது. அந்த கலையே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அழிவினுடைய விளிம்புல விளிம்பில் போயிட்டு இருக்கு. ஆமா, அது வந்து பாரம்பரியமாக மண்ணின் கலை,
அதையே இன்னைக்கு வந்து அந்த கலைஞர்களை ஊக்குவித்து நிறைய விருதுகள் வழங்கி அதை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த வகையில நான் அதை முதன் முதல நான் தான் எழுதணும்ல, நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. ஆனால் முதன் முதலா இந்த கனியான் கூத்து பத்தி நாவல் எழுதியது வந்து நானாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் இனிதான் புத்தகங்களை பார்க்க வேண்டும். இருக்கலாம், பெரும்பாலும் என்னுடைய கவனத்துக்கு அறிந்தும் அது குறித்து முனைவர்பட்ட ஆய்வுகள் எல்லாம் ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆகா பெருமாள் சார் எழுதிருக்க. ஆமா ஆமா, நாவல் வந்திருப்பதாக என்னுடைய வகுப்பு தோழி ஒருத்தங்களே ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் கனியான் ஆட்டம் குறித்து ஒரு முனைவர்பட்ட ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள். சரி, எனவே அது மாதிரியான ஆய்வுகள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. நாவல் இதுவரை வந்ததாக தெரியவில்லை. வாய்ப்புகள் குறைவு. அது மட்டுமில்ல, அவங்களுடைய இன்னும் ஒரு இரண்டாவது ஒன்றிய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறைன்னா பனை மட்டையிலிருந்து நார் உரித்து நார் பெட்டி, ஒரு பெட்டியை செய்வார்கள். அது என்னன்னா திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்கள் இப்பொழுதும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திருமண வீடுகளுக்கு போகும்போது சீர்வரிசை கொண்டு செல்ல இந்த நாறு பெட்டியை தான் கொண்டு செல்வார்கள். அதை பயன்படுத்துகிற மக்களுடைய வாழ்வியலை பற்றியும் நான் அந்த கூத்தாடியும் நாறு பெட்டி என்ற நாவலில் பதிவு செய்திருக்கேன். ஓஹோ, சோ இப்போ வந்து ஒரு ஒரு புராதனமான பாரம்பரியமான மண் அடையாளத்தோடு அந்த நாவல்கள் வந்திருக்கு. ஆமா, இப்ப இந்த 13 நாவல்களை வரிசைப்படுத்துகிற போது இதை இரண்டு வகைப்படுத்தி நீங்களே வந்து அடையாளம் காண்பிச்சிருக்கீங்க. ஒன்னு இலக்கிய ரீதியான நாவல்கள், வணிக ரீதியான நாவல். வணிக ரீதியான நாவல்கள் என்று அப்படின்னா இப்ப வந்து வந்து கண்மணி, மாலைமதி, இது போன்ற வணிக ரீதியான நாவல்கள். இவை வந்து கடைகளில் விற்பனைக்கு தொங்க விடப்படும். இது போன்ற நாவல்களை நாம் எழுதுகிற போது அதில் ஒரு தனி ஒரு இது, அதை யாரும் இலக்கிய வகையில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். பொழுதுபோக்கிற்காக படி, பொழுதுபோக்கிற்காக ஜனரஞ்சகமான பத்திரிகைகள் அது நடத்துகின்றன. அதில் மிக இப்பொழுது முன்னணியில் இருப்பது கண்மணி, குடும்ப நாவல் இருக்கிறது, அப்புறம் வந்து மாலைமதி இருக்கிறது. இப்படிப்பட்ட நாவல்களில் வெளிவருகின்றதை நாங்கள் வணிக பத்திரிகைகள் அல்லது ஜனரஞ்சக பத்திரிகை என்று சொல்லி அந்த நாவல் வகையில் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் வந்து இது அது வந்து அந்தந்த காலச்சூழலுக்கு என்ன தேவையோ அதை மையப்படுத்தி அந்த கதைகளை அமைச்சிருவீங்க. இப்ப வந்து பணப்புழக்கம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருகிறது, இப்ப டிமானிஸ்டேஷன் வருது, அதை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை நாவல் எழுதி விடுவோம். கரண்டா வந்து அந்த சமூகம் அன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறதோ அதை மையப்படுத்தி, இப்ப கொரோனா பெருந்தொற்று காலம்னா அதை ஒட்டி, பாராளுமன்ற தேர்தல் என்றால் அதை ஒட்டி ஒன்று உருவாக்க, நிகழ்கால நிகழ்வுகளை வைத்து மையமாக வைத்து அதில் ஒரு சுவாரஸ்யம் கூடுவதற்கு. ஆனா அந்த நாவல் எழுதுவதற்கும் அதிகமா குடும்ப பிரச்சனைகளை மையப்படுத்துவது இது போன்ற நாவல்கள். ஆனால் நான் எழுதுகின்ற இந்த வணிக பத்திரிகையிலும் இலக்கிய தரத்தை புகுத்த முயற்சிக்கிறேன். உதாரணத்துக்கு மாலைமதில் இப்பொழுது உனை கண்ணா உனை தேடுகிறேன் அந்த நாவலில் பனைமரம் சார்ந்த தொழிலை நான் மையப்படுத்தி இருக்கிறேன். எனது உறவு சொல்ல ஒருத்தி என்ற ஒரு நாவல் கண்மணியில் வெளிவந்தது. அதில் குமரி மாவட்டத்தில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் படுகின்ற அவலங்களை அந்த நாவலில் பகுத்தி இருக்கிறேன். சமூக பிரச்சனைகளையும் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே சார், இப்ப வந்து இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு 3 சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது. அந்த தொகுப்பு, முதல் தொகுப்பு எப்போ வெளிவந்தது? எல்லா வகையான இலக்கிய வடிவமும் என்னுடைய எழுத்துக்குள்ளால் வர வேண்டும்ங்கிற ஆர்வமா, இல்ல அது யதார்த்தமான பதிவாக வெளிவந்ததா? இல்ல, அதாவது சிறுகதை தொகுப்பு வெளியிட வேண்டும் என்று கருத்தில் கொண்டு உறவுகள் உதிர்வதில்லை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்கிறேன். அது வந்து அதிகமாக வந்து வியாபாரங்கள் ஒன்னும் ஆகல, என் கையில தான் இருக்கு. சரி, அதை வந்து இன்னும் நாளில் வருகின்ற நாள்களில் என் நண்பர்களுக்கு அதை அறிமுகம் செய்து அதை வியாபார ரீதியில் பார்க்க வேண்டும். இந்த சிறுகதை என்பது வந்து பிரபலமான பத்திரிகைகளில் வெளிவந்த சிறுகதைகளின் தொகுப்பு. தினமலர், வாரமலர், கல்கி, இது போன்ற வாரம் இதழ்களில் வெளிவந்த கதைகளின் தொகுப்பை உறவுகள் உதிர்வதில்லை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு விட்டுருக்கிறேன். இது ஒண்ணு, பனையோலைப்பாய் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு, தோட்டத்தில் ஒரு வீடு ஒரு சிறுகதை தொகுப்பு, வெந்து தனியும் வெஞ்சினங்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கு. ஆமா, சரி சரி சரி. ஓகே சார், இப்ப குறிப்பா பத்திரிகைகளுக்கு எழுதி பழகியவர்கள், பத்திரிகைகளுக்காகவே எழுதக்கூடியவர்களாக இருப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்து எப்படி, நீங்கள் வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒருவேளை ஒரு எழுத்து எழுதுகிறோம், எழுதிய மாத்திரத்திலேயே சோசியல் மீடியால பொதுமக்கள்கிட்ட கொண்டு வாசகர்கள் சேர்த்தலாம், சேர்க்க முடிகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்துல ஒரு பத்திரிகைக்கு எழுதுவது, அது வெளிவருகிறதா என்பதற்காக காத்திருப்பு, அது வெளிவந்ததற்கு பிறகு அடுத்த கட்டுரை அனுப்பினால் போன கட்டுரையை நம்பி அனுப்புறது மாதிரி அடுத்த ட்ரிப் அனுப்பினா நமக்கு வெளிவராது,
சோ இது மாதிரியாக ஒரு பத்திரிகை நிர்வாகத்தோடு எழுத்து தொடர்பு ஏற்படுத்தி அதை வெளிக்கொண்டு வருவது என்பது ஒரு போராட்டம் தான். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து எழுதுவதை எழுதிக்கொண்டே இருந்தீர்களா, இல்ல ஒவ்வொரு கதையும் வெளிவந்ததற்கு பிறகு அடுத்த கதையை எழுதுவது மாதிரியான முயற்சிகள் இருந்தீங்களா? என்னுடைய முதல் முயற்சியை வந்து அடையாளப்படுத்துவதே ஒரு பக்க கதைகள் தான். இந்த ஒரு பக்க கதைகளை எழுதிக்கொண்டு அது எல்லாம் வெளிவருகிறதா என்று நான் காத்திருப்பதில்லை. சரி, வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று கதைகளை எழுதி தபாலில் சேர்த்து விடுவது மட்டும்தான் என் பணி. சரி, அது வெளிவருகிறதா வெளிவரவில்லை என்பதை வந்து வெளிவந்த பிறகு நான் தெரிந்து கொள்வேன். அதனால் எழுதுவதை நான் குறைத்துக் கொள்ளவில்லை. வேறு வேறு பத்திரிகைகளுக்கு வேறு வேறு துறை சார்ந்து, ராணி பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அது சார்ந்து தனியா, குங்குமத்திற்கு தனியா, இப்படியாக ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கு ஏற்றாற் போல அந்த கதைகளை நான் அனுப்பி வைப்பதுண்டு. இப்ப இவ்வளவு எழுத்து கிட்டத்தட்ட நீங்கள் தொகுத்து பார்த்தால் ஒரு பெரிய எண்ணிக்கை. ஏனென்றால் ஒரு பக்க கதைகள் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு பக்க கதையும் ஒரு கதை தான், ஒவ்வொன்றையும் ஒரு கதையாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ஒரு பக்கத்தை சொல்றோமா, ஒரு சிறுகதையா சொல்றோமா, ஒரு நாவலா சொல்றோமாங்கிறத அதனுடைய நீட்சியை பொறுத்து தானே தவிர, அதை கதைக்கான ஒரு அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி தான் ஒரு கதையை நாம உருவாக்க முடியும். அந்த வகையில நீங்க வந்து உங்களுடைய இருந்து வெளிவந்திருக்கிற அந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற கதைகள், 200 மேற்பட்ட ஒரு பக்க கதைகள், 13 நாவல்கள் என்று ஒரு பெரிய எண்ணிக்கைகள் இருக்கக்கூடிய இத்தனை கதைகளுக்கு பின்னால் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய கதை அல்லது உங்களுக்கென்று அடையாளத்தை உருவாக்கிய ஒரு நாவல் என்றால் அது எந்த நாவல், அது எந்த சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தந்தது? நாவல் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வடலி மரத்தை தான் சொல்ல வேண்டும். சரி, ஒரு பக்க கதைகள் என்று சொன்னால் நான் ஒரு பக்க கதை எழுதினேன். ஒரு பக்க கதை என்பது என்ன அப்படின்னா, சாதாரணமா வந்து ஒரு நீங்க ஒரு வீடுக்கு பேஸ்மெண்ட் கட்டுறது மாதிரி, அந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பக்கத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுக்கிறது, இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, பேக்ல எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அதனுடைய எக்ஸ்ட்ரா, அது வந்து சிறுகதை ஆகிவிடும். ஆமா, சோ பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு லைன். இப்ப வந்து சினிமா நீங்க எடுக்க போனா முதல்ல கதை சொல்ல வைப்பது ஒன் லைன் ஸ்டோரி தான். அதே மாதிரி இந்த ஒரு பக்க கதைகளும் ஒரு அடித்தளம், அது அதே ஒரு பக்க கதைகள் சிறுகதையாக விரிவாக்கம் ஆவதுண்டு, சில நேரங்களில் நாவலாக கூட விரிவாக்கம் செய்வதுண்டு. அதனால் பேஸ் வந்து ஒரு பக்க கதைகள் தான். சோ அது எனக்கு வந்து கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் நான் அடையாளப்படுத்தி சொல்வது அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு பழசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க கதையை வந்து குமுத இதழுக்கு அனுப்பி வச்சேன். அப்போ அங்கிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு கதை அனுப்பி வச்சிருக்கீங்க, படிச்ச ரொம்ப நல்லா இருந்துச்சு, இத நீங்க ஏன் வந்து பெரிய கதையா எழுதாம இந்த எங்களுக்கு ஒரு பக்க கதை எழுதணும்னு அவங்களே கேட்டாங்க. இல்ல சார், எனக்கு என்னுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க ஒரு பக்க கதைகள் தான் இருக்கு, நான் அதனால அதை எழுதுன, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து கடைசியா இது வந்து அடுத்த வாரத்துல வெளிவர போகுது நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் கடைசியா தான் நான் கேட்டேன், சார் நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் தான் வந்து குமுத இதனுடைய ஆசிரியர் பிரியா கல்யாணராமன் அப்படின்னு. அப்படி ஒரு மிகச்சிறந்த கதைகளை பார்த்து அவங்களே என்னை அழைத்து பாராட்டமும் செய்த ஒரு கதை அப்படின்னு சொன்னா என்னுடைய பழசு அப்படிங்கிற ஒரு பக்க கதை. ஓகே, ஆனால் அது ஒரு புதிய திறப்பை உங்களுக்கு ஏற்படுத்துறது. ஓகே சார், இப்ப இது வந்து பிரியா கல்யாணராமன் மாதிரி இன்னும் நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். வாசகர்கள் உண்மையிலேயே எந்த அடையாளமும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு சிறந்த விமர்சனத்தினுடைய சொந்தக்காரர் யாருன்னா, இப்படியான எழுத்தாளர், படைப்பாளர், பத்திரிகையாளர் எந்த அடையாளமும் இல்லாமல் வெறும் வாசகனாகவே ஒரு விமர்சனத்தை எழுதுறது தான் ஒரு ஆக சிறந்த விமர்சனமாக கருதுகிறேன். அந்த வகையில இதுவரைக்கும் உங்களை வந்து சேர்ந்த விமர்சனத்திலேயே உங்கள் மனதை தொட்ட, உங்களை நெகிழச் செய்த விமர்சனம் அல்லது பாராட்டு என்றால் அது யாருடையது, என்ன விமர்சனமாக? அது வந்து அதுவும் வந்து ஒரு பக்க கதைக்காக வந்த விஷயம்தான், நாவலுக்கும் வந்த விஷயம், அது இரண்டையும் சொல்றேன். ஒரு பக்க கதையை எழுதின டைம்ல வந்து ஒரு கதையை பார்த்த உடனே அதை படிச்சுட்டு வியந்து போய் சென்னிமலை சிபி செந்தில்குமார் அவர்கள் வந்து எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் குஜராத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க, அது வாசர் கடிதம் மட்டும் அந்த குமுத இதழில் வெளிவந்தது. அது என்ன கடிதம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பக்க கதையில் மிகப்பெரிய ஒரு நாவலை ஒரு சிறுகதையை உள்ளடக்கி இப்படி எழுத வந்து மிகப்பெருமா பாராட்டுன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருந்தது. வாசர் கடிதம், அதை வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கருத்தை நான் எடுத்து, அதுக்கப்புறம்தான் எனக்கு அவருக்கு எனக்குமான நட்பு வளர்ந்தது.
இன்னொன்னு விஷயம் அப்படின்னு சொன்னா, வடலிமரம் நாவலை பார்த்து நாவலை தினமலர் வாரமலருக்கு நூல் அறிமுகம் பகுதிக்கு அனுப்பி வச்சோம். அதை பார்த்து விட்டு அவர்கள் எழுதிய ஒரு விமர்சனம் என்னை இன்னும் மிக கவர்ந்தது. வாரமலர்காரர்கள், அதாவது வந்து அந்த வடலிமரம் நாவலை வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கிய படைப்பாகவும், தகழி சிவசங்கர பிள்ளை ஒரு நாவலை எழுதினால் எப்படி அந்த இலக்கிய ரசனை இருக்குமோ அதை போன்று இருந்தது என்று அவர்கள் ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். சிறப்பு, உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓகே சார், இப்ப வந்து இந்த எழுத்துக்கு பின்னாலெல்லாம் உங்களை சிறப்பிக்கிற வகையில் நிறைய வாசகர்களுடைய கடிதங்கள் பாராட்டுகள் ஒருபுறம் இருந்தாலும், நீங்கள் பெற்றிருக்கிற விருதுகள் ஒரு சிறப்புக்குரியது. அந்த வகையில் தமிழக அரசு வழங்குகிற இளநன்மணி விருது நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா? இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிருக்கிற விருதுகள், நீங்க குறிப்பாக சொல்லக்கூடிய விருதுகளை பத்தி ஒரு சுருக்கமான பதிவு. அதாவது என்னுடைய நாடகத்துடைய சேவையை பாராட்டி தமிழக அரசு எனக்கு கலை நன்மணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் விருதையும் மாவட்ட ஆட்சியாளர் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, வந்து உருது மொழியில மொழிபெயர்த்ததுக்காக எக்ஸலண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை தேனி எனக்கு வளரும் படைப்பாளர் விருது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு அனைத்து கலைஞர்கள் இயக்கம் வந்து எனக்கு சிறந்த நாடக எழுத்தாளர் விருது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்னுடைய ஒரு பக்க கதைகளை பார்த்து வந்து சுசீந்திரம் நாகர்கோவில் அருகிலுள்ள அருள்நெறி பேரவை வந்து எனக்கு வந்து தமிழ்ச்சுடர் விருது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தமிழக எழுத்தாளர் குழுமமும் அதே மாதிரி ஒரு தமிழ்ச்சுடர் விருது கொடுத்தாங்க. அப்புறம் மார்த்தாண்டம் லயன்ஸ் கிளப் வந்து எனக்கு சிறந்த எழுத்தாளர் விருது கொடுத்திருக்காங்க. இப்படி வந்து விருதுகள் எல்லாம் எனக்கு வந்து சிறப்பு செய்யக்கூடிய வகையில் வந்து பல விருதுகள் பெற்றிருக்கீங்க. சமீபத்துல வந்து உங்களுடைய எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு மின் நூல்களாக இணைய வழி வாசிப்புக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. இந்த முயற்சி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியா, இல்ல உங்களுடைய இலக்கியங்களை நூல்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் டிஜிட்டல் பிரதிகளாக கொண்டு வருவதற்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்களா? அதை கொண்டு வருவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். புஸ்தக மீடியா இவங்கதான் வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி எழுத்தாளர்களிடம் இருந்தும் அவருடைய படைப்புகளை எழுத்து வடிவில் வாங்கி அதை புத்தகமாக ஆக்கி அவர்கள் இ புக்காக போடுகிறார்கள். இதன் மூலமா எனக்கு நிறைய பேர்கள் அந்த புத்தகங்களை வாசித்திருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பக்கூடிய சிறு தொகையை பார்க்கும் போது அதை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய பேர்கள் அதை வாசிக்கிறார்கள். இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பெரும்பாலும் பொழுது கிடைக்கிற போது வாசிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புத்தகத்தை கையில் எடுத்து வாசிப்பதற்கு தயாராக, எனவே அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு நம்முடைய படைப்புகளை கொண்டு வர வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அந்த வகையில வந்து நீங்க அத அப்டேட்டடா நீங்க வந்து புத்தகம் மூலமா அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க. மிகச்சிறப்பான பணி, உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுக்குரிய பணி. நாம் ஏற்கனவே முதலில் சொன்னதை போல தமிழில் நீங்கள் இந்த கதை இலக்கியத்திற்கு இப்போது நீங்கள் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் இளம் தலைமுறைக்கு இந்த கதை இலக்கியம் குறித்து, ஒரு பக்க கதை இலக்கியம் குறித்து நிறைய அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எழுதுவதற்கான பயிலரங்குகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அது குறித்த முயற்சியில் நீங்கள் இறங்கி ஒரு விரிவான உரையாடல்கள் மாநிலம் முழுவதும் நடத்தப்படுவதற்கான ஒரு நல்ல சூழல்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த கதை இலக்கியத்தை ஒரு தனி அடையாளத்தோடு கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். முயற்சிகள் ஒன்றென்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து ஒரு பக்க கதைகள் எழுதுவது எப்படி அப்படிங்கறது வந்து வந்து மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் குமாரசெல்வா அவர்கள் வந்து என்னை அழைத்து கொண்டு கன்னியாகுமரிக்கு சென்று அங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து எப்படி ஒரு பக்க கதைகள் எழுதுவது பத்தி செமினார் எடுக்க வைத்திருந்தார். அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் வந்து கருங்கல்ல வந்து அல்போன்சா கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் ராஜேஷ் அவர்களும் வந்து என்ன பண்ண, அவங்களுடைய கல்லூரியில் அவங்க படிக்கின்ற எம்ஏ பிஏ படித்த தமிழ் மாணவர்களுக்கு ஒரு பக்க கதைகள் எழுதுவது எப்படி என்ற ஒரு பயிலரங்கத்தையும் என்னை வைத்து நடத்தி இருக்கிறார்கள். சிறப்புக்குரிய ஒரு விஷயம்.
இன்னும் அது கதையாளர்கள் மத்தியிலையும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் இன்னும் செய்ய வேண்டும். முயன்றவரை இது மாதிரியான ஊடகங்களின் வாயிலாக இதை அறிமுகப்படுத்துகிற முயற்சியும் செய்வோம். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறப்படைய நம்முடைய நேர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தமைக்காகவும் நன்றி. நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. நேர்களே, இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை தமிழில் ஒரு பக்க கதை என்கிற வடிவத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து பத்திரிகையின் வாயிலாக இந்த கதைகளுக்கான ஒரு நல்ல ஆதரவை உருவாக்கி இந்த இலக்கியத்திற்கான ஒரு அடையாளமாகவே உருவாகி வந்திருக்கக்கூடிய ஒரு பக்க கதையாசிரியர், சிறுகதை ஆசிரியர், நாவல் ஆசிரியர், நாடக கலைஞர், நாடக இயக்குனர் என்று கலை எழுத்திலக்கிய துறையில் பன்முக ஆளுமையாக தமிழக அளவில் அடையாளப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் ஐரணிபுரம் பால்ராஸ் ஐயா அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களோடான உரையாடல் ஒரு புதிய சிந்தனைக்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறது என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்புக்குரிய அழைப்பாளர்களோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரில் ஏறி உலகெலாம் வலம்பரம் இசை முரசு வானொலி, இது இதயங்களை இணைக்கும் வானொலி.